ஹாய் நான் உங்கள் இப்போ ஈனிங்கான வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஓபி 30 உள்ள பார்ட் 5th வீடியோவை பார்த்திங்கன்னா பார்க்க போகிறோம். ஓகேங்களா, இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய கொலாபரேஷன் அதெல்லாம் பார்த்திங்கன்னா நிறைய ஈவெண்ட்டு நிறைய ட்ரெஸ் பண்ணிட்டு அதெல்லாம் பார்த்திங்கன்னா காமிக்க போகிறோம். ஸோ ரொம்ப பார்த்திங்கன்னா நல்லா இருக்கும் பார்த்திங்களா வீடியோ, அதனால் வந்து பார்த்திங்கன்னா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஷேர் பண்ணி விடுங்க. இந்த மாதிரி கொலாபரேஷன்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணாத கொலாபரேஷனாக இருக்கும், அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா பார்க்கலாம். ஓகேங்களா, அதுக்கு முன்னாடி நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல்லைக்கான ஆள் அப்படின்னு போடலாம்னா மறக்காம பார்த்திங்கன்னா போட்டுக்கோங்க. டெய்லி வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீ ஃபயர் அப்டேட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா டெய்லி வந்துடும். அண்ட் ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க, லிங்க் எல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். ஓகேங்களா, ஸோ இட்ஸ் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம என்னடா பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து எத்தனாவது வீடியோ ஓபி 30 ஐ திங்க் வந்து 5th வீடியோ தான் நினைக்கேன். அதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது நியூ கொலாபரேஷன், அதாவது வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா வெனம் 2 அப்படிங்கிற ஒரு மூவியோட ஒரு பார்ட் வந்து பார்த்திங்கன்னா வரப்போகுது. அதாவது வெனம் வந்து அது ஒரு மூவி தான், அதில் பார்ட் 2 வந்து பார்த்திங்கன்னா வரப்போகுது. அதை வந்து பார்த்திங்கன்னா ஸ்பான்சர் பண்ணுற விதமா இல்லைனா ஏதாட்டு ஒரு சின்ன கொலாபரேஷன் மூலமா நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா வெனம் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு மூவியில் ரிலேட்டடானது வந்து பார்த்திங்கன்னா நம்ம கேமுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா வரப்போகுது. அண்ட் இந்த மாதிரி தான் பார்த்திங்கன்னா எதாவது லாபி கொண்டு வருவாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ரியல் கிடையாது, இது வந்து பார்த்திங்கன்னா எடிக்டடு. ஆனால் இப்படி தான் பார்த்திங்கன்னா வரும். அண்ட் இந்த பண்டலும் பார்த்திங்கன்னா கூட சேர்ந்து பார்த்திங்கன்னா கன்ஃபார்ம் வரும், இந்த ரெண்டு பண்டலும் பார்த்திங்கன்னா வரும். அண்ட் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கன்ஃபார்மான லீக் கிடச்சதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பார்த்துக்கலாம். அண்ட் இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு கொலாபரேஷன் இருக்குது பார்த்திங்களா, இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வரப்போகுது. அடுத்த அப்டேட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மெயின் கொலாபரேஷனாக இருக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா, அதுக்கு அடுத்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த லாபி எடிட் பண்ணி தந்துட்டாங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபஸ்ட் லாகின் பண்ணி வருவோம்ல, அது வந்து பார்த்திங்கன்னா எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்த்திங்கன்னா ஜஸ்ட் ஒரு எடிக்ட் தான், இப்படி தான் இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா ப்ரெடிக்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இது மூலமாக நிறைய ஈவெண்ட்ஸ் நடத்துவாங்க, டோக்கன்ஸு அதெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு சின்ன இதாக வந்து பார்த்திங்கன்னா காமிக்க. அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக பேசப்பட்டதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஃபுல் டீட்டெயிலாக வந்து பார்த்திங்கன்னா பார்க்கலாம். அண்ட் இதோட ட்ரெஸ் பண்டில்ஸு இதுக்குன்னே தனியாக அமௌண்ட்ஸ்லாம் நிறைய விடறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வரக்கூடிய நாளில் தான் பார்க்கணும். அண்ட் நான் அந்த டோக்கன் காமிக்கேன், ஹெல்மெட்டு அதெல்லாம் பார்த்திங்கன்னா இருக்குது. ஆனால் என்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா சின்னதாக தான் இருக்குது, கிட்டத்தட்ட ஒரு 20 ரூபாடா 30 ரூபாடா பார்த்திங்கன்னா இருந்தது. ஆனால் என்கிட்ட நாளே நாள் தான் இருக்குது. வேணாம் அடுத்து வந்து கார்னேஜ் அப்படின்னு போட்டு ப்ளூ வேணாம் டோக்கனா, ஹைப்ரிட் வேணாம் டோக்கனா, ரெட் வேணாம் டோக்கனா, இப்படி வந்து பார்த்திங்கன்னா டோக்கன் கொடுத்துருக்காங்க. அண்ட் வேணாம் ஹெல்மெட்டுங்கிறது அந்த அந்த வேணத்தோட அந்த மண்டையாக இருக்கலாம். ஓகேங்களா, அப்படி தான் பார்த்திங்கன்னா இருக்கணும். இது ஸ்பைடர்மேன் மாதிரி தானே எனக்கு, இது ஸ்பைடர்மேன் மாதிரி தான் நினைக்கேன், அந்த படம்லாம் பார்த்ததில்ல. ஓகேங்களா, அடுத்து வந்து நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா பூயா 2.0 ஈவெண்ட்டு ட்ராப் ரிட்டர்ன், இந்த ரெண்டு ஈவெண்ட் தான் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அடுத்த அப்டேட்டில் வந்து பார்த்திங்கன்னா மெயினாக வரப்போது. ஓகேங்களா, நம்மளுக்கு இந்த பூயா ஈவெண்ட் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒன்று நடத்துனாங்க, அது 2.0 வெர்ஷனில் வரப்போது. அண்ட் ட்ராப் எலைட் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அந்த ட்ராப் எலைட்டில் உள்ள பண்டில்ஸ் அதெல்லாம் பார்த்திங்கன்னா ரிட்டர்னில் வரப்போது. ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா அதில் மிஸ்ட்ரி ஷாப் இருக்கும், அது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ரிட்டர்னில் வந்துட்டு. ஓகேங்களா, அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பண்டில்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரிட்டர்னில் வரதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா, அண்ட் அந்த ஒரு பூயா 2.0 ஈவெண்ட்டில் நம்ம அதோட இன்டர்ஃபேஸ் வந்து பார்த்திங்கன்னா பார்த்துக்கலாம். இப்படி தான் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அந்த ஒரு பூயா 2.0 அந்த ஒரு இது வந்து பார்த்திங்கன்னா இருக்கும். அந்த வெப் ஈவெண்ட் பார்த்திங்கன்னா சின்னதாக நடக்கும்ல, அது வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும். அதில் லாகின் ரிவார்டு இருக்குது, அதெல்லாம் பார்த்திங்கன்னா லெஜெண்டரி அவுட்ஃபிட் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒன்று கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா, அதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு ஒன்று வந்து பார்த்திங்கன்னா லாகின் ரிவார்டு, ரெண்டாவது ஒன்று சத்தியமாக என்னென்னு தெரில, அது வந்து பார்த்திங்கன்னா இன்னும் அவங்க ஒழுங்கு காமிக்கல. அண்ட் தேர்ட் ஒன்று பார்த்திங்கன்னா லெஜெண்டரி அவுட்ஃபிட் அப்படின்னு பார்த்திங்கன்னா இருக்கும். ஓகேங்களா, அதை வந்து பார்த்திங்கன்னா பார்த்துக்கோங்க. இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அதுதான் மெயின். ஓகேங்களா, இது எல்லாத்தையும் பார்த்துருப்பீங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த லெஜெண்டரி அவுட்ஃபிட்டை பற்றி பேச வேண்டியது இருக்குது. ஓகேங்களா, என்னது அப்படி கேட்டிங்கன்னா இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா கோப்ரா பண்டல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எக்ஸ்பெக்டே பண்ணியிருக்க மாட்டோம். கோப்ரா பண்டல் வந்து பார்த்திங்கன்னா ரிட்டர்னில் வந்திருக்கு, இது எதுக்கு வந்திருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒரு ஒரு லெஜெண்டரியான ஒரு ஐட்டம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து கொஞ்சம் ரேர் இல்லாமல் பண்ணால் தான் இன்னொரு நம்ம வந்து பார்த்திங்கன்னா புதுசாக விட முடியும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அடுத்த அப்டேட்டில் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு லெஜெண்டரி அவுட்ஃபிட் வந்து பார்த்திங்கன்னா இந்த கோப்ரா பண்டலோட பக்காவாக பார்த்திங்கன்னா ரெடி பண்ணி விட போகிறாங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா கோப்ரா பண்டல் எடுக்காதவங்க எடுத்துட்டாங்கன்னா அடுத்து திருப்பி அந்த லெஜெண்ட் அவுட்ஃபிட் வரும், அதை எடுக்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா நினைப்பாங்க. அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா கோப்ரா பண்டில் திடீர்னு வந்து பார்த்திங்கன்னா யாருக்குமே பார்த்திங்கன்னா தெரியாது கோப்ரா பண்டில் வரப்போகுதுன்ட்டு. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கொண்டு வந்திருக்காங்க. நம்ம வந்து பார்த்திங்கன்னா அந்த அடுத்து வர லெஜெண்ட் அவுட்ஃபிட் வந்து பார்த்திங்கன்னா நல்லா இருக்கணும், நிறைய பேர் பார்த்திங்கன்னா வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் பார்த்திங்கன்னா கொண்டு வந்திருக்காங்க. ஓகேங்களா, அண்ட் நம்ம வந்து பார்த்திங்கன்னா அப்படி வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு விஷயத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா பேரலாம். ஓகேங்களா, நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா கேரக்டர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரிவீல் பண்ணிட்டாங்க. ஓகேங்களா, அந்த கேரக்டர்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரிவீல் பண்ணியிருக்காங்க, அதே வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா பார்த்துடலாம். ஓகேங்களா, ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி சொன்ன ஒரு கேரக்டர் தான் இந்த ஒரு கேரக்டர், இதோட பேர் வந்து பார்த்திங்கன்னா லியோன் அப்படின்னு பார்த்திங்கன்னா வச்சிருக்காங்க. இந்த கேரக்டர் என்ன பூரா பவர் அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ நீங்கள் ஒரு சண்டை போட்டுட்டு இருக்கீங்க, அதை விட்டு ஒரு தள்ளி வந்துட்டிங்கன்னா ஒரு 5 செகண்ட் கழிச்சு உங்களுக்கு ஒரு 30 ஹெல்த் வந்து பார்த்திங்கன்னா ஏறும். ஓகேங்களா, நீங்கள் சண்டை போட்டு தள்ளி வந்ததுக்கப்புறம் அந்த ஸ்குவாடே அடிக்கணும் பரவாயில்ல, ஏதாட்டு ஒரு எளிமையாக அடிச்சுட்டு நம்ம கொஞ்சம் தள்ளி வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கும்போது 5 செகண்ட் கழிச்சு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 30 ஹெல்த் ஏறும்.
இது என்னத்துக்கு சண்டை போடும்போது 30 ஹெல்த் ஏறினா நல்லாயிருக்கும், இது சண்டை போட்டதுக்கு அப்புறம் ஏறும்போது கொஞ்சம் நல்லா தான் இருக்குது. இந்த கேரக்டர் விடுங்கங்க, இந்த கேரக்டரையாட்டு வாயால் சொல்லிடலாம், இன்னொரு கேரக்டர் இருக்குது பாருங்க, அந்த கேரக்டரு சத்தியமாக அது பேரை எப்படி சொல்லணும் சத்தியமாக வச்சுருக்கு எனக்கு தெரியல, அப்படி ஒரு பேரை வந்து பார்த்திங்கன்னா வச்சு வச்சுருக்கானுவா. நீங்களே வந்து பார்த்துக்கோங்க, இதெல்லாம் எப்படி வச்சு விளையாட போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தெரியல. டே இந்த கேரக்டர் வச்சுருக்கேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா வீட்டில் உள்ளவங்க எப்படி பார்ப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சத்தியமாக தெரியல. ஓகேங்களா, இந்த கேரக்டருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா நான் வீடியோ போட்டோம். ஓகேங்களா, இந்த கேரக்டர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்ல கேரக்டர், பேர் எப்படி இருக்கோ அதை வந்து விட்டுருங்க. ஆனால் கேரக்டர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பரான கேரக்டருக்கு, அது வந்து பார்த்திங்கன்னா நான் தனி வீடியோ வந்து பார்த்திங்கன்னா போட்டிருக்கேன், அதை வந்து பார்த்திங்கன்னா பார்த்துருங்க. ஓகேங்களா, அண்ட் இந்த கேரக்டரோட பேரை வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கேட்கும்போது எனக்கு எப்படி இருந்தது தெரியுமா, பேர் வச்சுக்கலாம் பாரு உங்கள் அப்பா. ஆனால் அப்டேட்ஸ் வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா வேறு பேர் ஹசன் ஒரு பேராக வந்து பார்த்திங்கன்னா இருந்தது, இப்போ நான் பார்த்திங்கன்னா பேரை மாற்றி வச்சிருக்காங்க. சரி, அதை வந்து பார்த்திங்கன்னா விட்டுருங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு OB30 வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அட்டாச்மெண்ட், அதாவது கண்ணுக்கு வந்து பார்த்திங்கன்னா வரல, பேகு ஹெல்மெட்டு அதெல்லாம் பார்த்திங்கன்னா வெஸ்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா வருது. ஓகேங்களா, இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் புதுசாக தான் இருக்கும், ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு அட்டாச்மெண்ட்டாக வருது. ஓகேங்களா, ஹெல்மெட்டு திக்கிணறு வெஸ்ட்டு திக்கிணறு அப்படிலாம் பார்த்திங்கன்னா இருக்குது, அதெல்லாம் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஹெல்மெட்டு வெஸ்ட்டுலாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வந்து பார்த்திங்கன்னா டியூரபிலிட்டி பார்த்திங்கன்னா தாங்கும். ஓகேங்களா, கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக பார்த்திங்கன்னா தாங்கும். ஏன்னா அது இல்லாமல் இதில் ஒரு ஒரு அட்டாச்மெண்ட் பார்த்திங்கன்னா இருக்குது, அந்த அட்டாச்மெண்ட்டை வந்து பார்த்திங்கன்னா நம்ம வெஸ்ட்டுக்கு கொடுக்கும்போது நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா 20 கெல்த்து வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா வந்து பார்த்திங்கன்னா ஆட் ஆயிரும். ஓகேங்களா, ரொம்ப பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு இதுதான் இது. ஃபுல் டீட்டெயிலாக வேணும்னா சொல்லுங்க வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு வீடியோவில் வந்து போட்டுடலாம். ஓகேங்களா, அண்ட் அதுக்கடுத்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா OB30 வர ரெக்கார்ட் ஆப்ஷன் தான், அதாவது வந்துங்கன்னா இன் கேம்லேயே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ரெக்கார்ட் ஆப்ஷன் பார்த்திங்கன்னா வரப்போகுது. ஓகேங்களா, எந்த ஒரு நீங்கள் ஒரு எப்படி சொல்கிறது எந்த ஒரு அதர் ஆப்பை வச்சுமே பார்த்திங்கன்னா பண்ண வேண்டாம், இதில் வந்து பார்த்திங்கன்னா ரெக்கார்ட் அப்படின்னு பார்த்திங்கன்னா இருக்குது. இதை ஸ்டார்ட் அப்படின்னு கொடுத்துட்டு, சாரி ஆன் அப்படின்னு கொடுத்துட்டு கேம்குள்ளே போய் நீங்கள் விளையாண்டுட்டு வெளியே வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா முக்கியமானது வெளியே வரும்போது வந்து பார்த்திங்கன்னா அந்த லாபியில் நிற்பீங்களா, இத்தனை கில் அடிச்சிருக்கீங்க இத்தனை கில் அடிச்சிருக்கீங்கன்னு காமிக்கும்போது கீழே வந்துட்டிங்கன்னா சேவ் அப்படின்னு கேட்டோம், அது வந்துங்கன்னா சேவ் அப்படின்னு கொடுத்துட்டு நீங்கள் வெளியே வந்து பார்த்திங்கன்னா இங்கே இருக்கும். ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு டிஸ்அட்வான்டேஜ் பார்த்திங்கன்னா இருக்குது. என்னது அப்படின்னு கேட்டிங்கன்னா இதை நம்ம வெளியே வந்து பார்த்திங்கன்னா சேவ் பண்ணி எடுக்க முடியாது, கேம் குள்ளே தான் பார்த்திங்கன்னா வச்சிருக்கணும். அப்போ எதுக்கு கொண்டு வராங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா சத்தியமாக தெரில, ஆனால் ஒரு ஆப்ஷனாக கொண்டு வராங்க, அடுத்தடுத்து அப்டேட்டில் வெளியே கொண்டு வர மாதிரி இருக்கும். ஓகேங்களா, இப்போ ஒரு ட்ரையல் வருஷனாக வந்து பார்த்திங்கன்னா வெளியிடுதாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு வருவாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா கோல்டன் M4A1 கிளாஸ் ஸ்குவாடுக்கு நான் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி ரேங்க் சீசன் வந்து சொல்லிட்டேன், நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆகு மிகழ் ஆகு அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒன்று தராங்க Season 25. அதே கோல்டு சீசனு, சாரி கோல்டு சீசனா கிளாஸ் ஸ்குவாட் சீசனுக்கு என்ன ப்ரோ தருவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா கோல்டன் M4A1 பார்த்திங்கன்னா தராங்க. ஓகேங்களா, ரொம்பவே பார்த்திங்கன்னா ஒரு நல்ல கன் தான் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொண்டு வர போகிறாங்க. ஓகேங்களா, அந்த ஸ்கின்னு வந்து பார்த்திங்கன்னா கோல்டன் கலரில் இருக்கும்ல, அதே மாதிரி வந்து கொண்டு வராங்க. அடுத்து வந்து AN94 இன்குபேட்டரை பார்க்கும்போது எனக்கு உங்களுக்கே வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து காமிக்கும். ஓகேங்களா, இது AN94 கண்டுபிடிச்சிருங்க, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பார்த்துக்கலாம். ஏன்னா எனக்கு வந்து பார்த்திங்கன்னா பார்க்குறதுக்கு M10 மாதிரி தான் தெரியுது, சத்தியமாக பார்த்திங்கன்னா AN94 மாதிரி தெரியலை எனக்கு, M10 மாதிரியே தான் தெரியுது. உங்களுக்கு தெரிஞ்சால் வந்து சொல்லுங்கள். ஓகேங்களா, இது கூட வந்து பவர்ஸ் அதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம நெக்ஸ்ட் வீடியோலேயே வந்து பார்த்துடலாம். அண்ட் இது கூட வந்து பார்த்திங்கன்னா இன்னும் நிறைய லீக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கிடச்சிருக்கு, அதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் காமிக்க முடியாது, ரொம்ப பார்த்திங்கன்னா லேட் ஆகிட்டு. ஸோ இதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு நல்ல வீடியோவில் வந்து சந்திக்கலாம். ஓகேங்களா, அது வரைக்கும் ஸ்டே கனெக்டடாக இருங்க, மறக்காம பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான ஆள் அப்படின்னு பார்த்திங்கன்னா நல்ல நல்ல அப்டேட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கிடைக்கும். அண்ட் ரெடீம் கோட்ஸ் அது இதெல்லாம் பார்த்திங்கன்னா கிடைக்கும். ஓகேங்களா, அதனால் வந்து பார்த்திங்கன்னா மறக்காம பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான ஆள் அப்படின்னு போட்டுக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மட்டும் பார்த்திங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஷேர் பண்ணி விடுங்க, இப்படி கொலாபரேஷன் வருது அப்படின்னு பார்த்திங்கன்னா சொல்லுங்கள். அண்ட் இதே மாதிரி நல்ல வழியில் சந்திக்கலாம், அது வரைக்கும் ஸ்டே கனெக்டடாக இருங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகேங்களா, பாய் கைஸ். லைக் பட்டனை போடுடா, உன் கருத்தை கமெண்ட்ல சேரிடா, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மக்களே. நிறைய முடியாது வராது தெரியாதுன்ற வார்த்தையை கேட்டு கேட்டு வளர்ந்துட்டேன். நம்மளால முடியும் நாம நம்புற வரைக்கும் நமக்கு தோல்வியே கிடையாது. Fill them with your success, bury them with your smile.